நவம்பர் 21 தான் கடைசி தேதி. நகைக்கடன் குறித்து தமிழக அரசு பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட அனைத்து நகைக்கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இதைத் தொடர்ந்து அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் பயனாளிகள் பட்டியல் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் வழங்கியதில் பல்வேறு குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நகைக்கடன் தள்ளுபடியாகும் என்று எதிர்பார்ப்பில் முறைகேடுகள் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. ஒரே ஆதார் எண்ணை பயன்படுத்தி ஒரே நபர் பல சங்கங்களில் லட்சக்கணக்கில் பல நகைக்கடன்களை பெற்றுள்ளார். இதேபோல் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர் பல கூட்டுறவு சங்கங்களில் பல நகைக்கடன்கள் மூலம் லட்சக்கணக்கில் கடன் பெற்றிருப்பதும் தெரிய வந்துள்ளது. போலி நகைகளை அடமான வைத்து கடன் பெற்றிருப்பதும் நகைகளை அடமான வைக்காமலேயே நகைக்கடன்கள் கொடுக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து நகைக்கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்திருந்தது. மேலும் அவர்கள் வழக்கு பதிவு செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட அனைத்து நகைக்கடன்களையும் ஆய்வு செய்ய தமிழக அரசு குழு அமைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளிலும் பெறப்பட்ட 100% நகைக்கடன்களையும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 5% மட்டுமன்றி அனைத்து நகைக்கடன்களை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு பதிவாளர், கூட்டுறவு வங்கியின் மதிப்பீட்டாளர், கூட்டுறவு வங்கியின் சரக்கு மேற்பார்வையாளர், நகை மதிப்பீட்டாளர் கொண்ட இந்த குழு அனைத்து மாவட்டங்களிலும் ஆய்வு செய்து நவம்பர் 21 அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அடுத்து ஜாக்பாட் மீண்டும் சம்பளம் உயரப்போகிறது. இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சகா சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.